Bijamudu, bijamudu, tan 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 tan. Gimana உங்களுக்கு சொல்றது இந்த வீடியோ வேலைத்தனமா வந்து நம்ம ரொம்ப நாள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பச்சை கலர் M1887 ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹோப். ஸோ நம்மளோட ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹோப்னா அதாவது வந்து நம்ம நம்பிக்கையின் கை அந்த கன்ஸ்கிங் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ ஒரு நம்மளை வேற லெவலில் வச்சு செஞ்ச ஒரு வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்குன்னா ஒரு லைக் கட்டிடுங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டப்பு டப்பு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஆறாது. அதாவது பெல் பண்ண வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹோப் கன் சீரீஸ். ஸோ கன் சீரீஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ் இருக்கும் போல. ஸோ அந்த கன் சீரீஸில் வந்து இருக்க ஒரு கன் தான் இது. ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா டபுள் ரீலோட் ஸ்பீட், சிங்கிள் டேமேஜ். பட் இது வச்சுட்டு வந்து இப்போ லெஃப்ட் ரைட்டுன்னு கன்னை கையில் வச்சுட்டு நடந்துட்டுனா ஸ்பீட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்லோ மோஷன் வர மாதிரி. ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கம்மி. கூட வந்து இன்னொரு கன் ஸ்கீன் வந்துருக்கு. என்ன கன் ஸ்கீன் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மா கன் ஸ்கீன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச் மைனஸ் அக்யூரசி. ஸோ அது வந்து பேசிக்காக ஒரு மக்கள் கன் ஸ்கின் தான். ஸோ அது செஞ்சு யார் மனதிலாம் வந்து காரணம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் பார்க்க போகிறது. அதை சுத்த ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ சிங்கிள் ஸ்பின் 20 டைமண்ட்ஸ், ஃபைவ் ஸ்பின் 90 டைமண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்டோன் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு வர எக்ஸ்சேஞ்ச் வந்து 3 ஐட்டத்தை கொடுத்துட்டு ஒன்று திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ச்சு பேராஷூட் அண்ட் ஸ்கேட் போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மா கன் ஸ்கின், அதுக்கப்புறம் உங்கள் இன்குபேட்டர் வந்து உங்களுக்கு கண்ணில் காமிக்க வேண்டியதில்லை. அதாவது இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கண்ணில் காமிக்க வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா M1887. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஐட்டம் கிடைக்கும் போது 5 ஸ்டோன் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு M1887 கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுவேன் இவென்ச்சுவலாக எவ்வளோ அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து உங்களோட வழக்கம் தான். ஃபஸ்ட்டு 3 to 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியமான வழக்கம், உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கொடுப்போம். டோன்ட் வைல்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு தான் இந்த ஸ்பில் ஒன்று கிடைக்கும் நினைக்கிறேன். எஸ் இந்த ஸ்பில் ஒரு ஒன்று கிடைச்சிச்சு. ஸோ 3 5 ஸ்பில்லே பார்த்தீங்கன்னா வந்து 2 கிடைச்சிச்சு. இதோட இதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு, ஏதோ ஒன்று என்னென்னு மறந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 ஸ்பின்ல 3 ஸ்டோன் கிடைச்சிருச்சு. பட் அடுத்த 2 ஸ்பின்னோட 2 ஐட்டம் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஈவெண்ட். ஸோ கொஞ்சம் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணணும் என்று தோணினால் மட்டும் ஸ்பின் பண்ணுங்க. அப்படி நீங்கள் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ப்ரோ எல்லாமே ஓகே ஸ்பின் பண்ணலாம், பட் ஸ்பின் பண்ணுறது இந்த டைமண்ட்ல வந்து அப்படின்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே வந்து அதாவது ஃபஸ்ட் லிங்கே வந்து ஒரு ஆப்போட லிங்க் இருக்கும், ஃப்ரீ மணி அண்ட் டைமண்ட் ஆப்ன்ட்டு. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுக்கு 50 ருபீஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக வந்து டோர்னமெண்ட் வரலாம். அந்த 50 ருபீஸை வந்து நீங்கள் மறுபடியும் ஏதாச்சும் குவிஸ் காம்படிஷன் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் மேட்ச் போட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி விளாண்டிங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அதில் எக்ஸ்ட்ரா 15% வேறு டைமண்ட் டாப் அப் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து 100 டைமண்ட் டாப் பண்ணால் உங்களுக்கு 115 கிடைக்கும். ஸோ லைட்டாக சூப்பராக இருக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு 1000 டைமண்ட் பண்ணிங்கன்னா 1150 டைமண்டாக கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க கைஸ். நம்ம வந்து இப்போ வந்து மறுபடியும் சுத்தரை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ கண்டினியூ பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 3 தான் கிடச்சிருக்கு. பட் நம்ம கிட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 டைமண்ட் பிடிக்கிட்டாங்க. ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. 5000 கிடையாதுங்களா சீக்கிரம் ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு 700 டைமண்ட் 700 1000 டைமண்ட் போயிடுச்சு. 3 கொடுத்துருவானுங்க. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு 3 கொடுத்துருவானுங்க, அடுத்த 2க்கு வச்சு அட்டி அட்டின்னு அட்டிப்பானு பாருங்க. நம்மளுக்கு அப்படியே கெட்டு போயிடும். அப்படியே நம்ம கண்ணில் அப்படியே அந்த ஸ்டோனை காயின் பண்ணுங்க. பட் கையில் கொடுக்க மாட்டாங்க, காயின் பண்ணுங்க. காமிச்சிட்டு இப்போ காமிப்போம், ஆனால் உங்களுக்கு இது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே சுற்றி சுற்றும் சுற்றிட்டேன். பட் போகுது போது போய்கிட்டே இருக்கிறத வர கிடைக்க மாட்டேங்குது. ஸோ 1500 டைமண்ட்ஸ் கிட்டே போயிடுச்சு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது கிடைக்கல. மறுபடியும் நம்ம இருக்க எல்லாத்தையும் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எது எது என்ன எடுத்துக்கோங்க. நான் வந்து பேசிக்காக எதை எடுத்து போகிறேன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு ப்ளஸ் யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் இந்த 2 தான். இது இல்லாமல் வந்து ஏதாச்சும் டைமண்ட் ஆயில் வச்சுருவா, வெப்பன் ஆயில் வச்சு வச்சுன்னா அதை எடுத்துப்பேன். ஸோ மற்றபடி நான் வேறு எதுவும் எடுக்கவே போகிறது கிடையாது. அப்போ ஃபைனலி ஒன்று கிடச்சிட்டோம். 10 ஒட்டுக்காக பண்ணோன்னு கிடச்சிருக்கோங்க. ஓகே, வேறு லெவல் தான். 4 கிடச்சிருச்சு. ஸோ எவ்வளோ டைமண்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கள் என்றால் நமக்கு எவ்வளோ டைமண்டில் கிடைச்சிருக்கிறது அது போயிடுச்சு. 1500 ரூபாய் போயிடுச்சு 4 கிடைச்சிருக்கு. 1500 ரூபாய் 4. அடுத்து ஒன்று கிடைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வச்சு செய்ய போகிறானுங்களோ, ஐயோ கடவுளோ என்ன எப்படியாச்சும் உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுங்க. கை செஞ்சு இது சீக்கிரமாக கொடுக்கலாம். வாய்ப்பில் ரஜா, வாய்ப்பில் 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 ஒன்றும் கிடையாது. அடுத்த ஒரு ஃபைவ் ஸ்பின், அடுத்த ஃபைவ் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா இதையும் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போகிற அப்படின்ட்டானுங்க. ஸோ மறுபடியும் பேக்கில் இருக்கிறதெல்லாம் எடுக்கணுமா? ஆமாம், எடுத்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம அந்த யூனிவர்சல் ஃபேமெண்ட்டு அப்புறம் அதை அந்த அந்த அளவுக்குள்ள ஸ்கேன் மட்டும் நம்ம அப்படியே அந்த இது கன்சூட்டலாம், வால்ட்டு கன்சூட்டு நம்ம அப்படி சுத்தாங்க. தான் கிளைம் பண்ணதில் என்ன கிடைச்சிருக்கு? ஒன்றும் கிடைக்கல.
மறுபடியும் மறுபடியும் பீஜமுடு டான் 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 டான்.